வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காமன் கோட்டையில் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் காமன் கோட்டையில் எக்ஸாமினேஷன் 2024 பேட்டர்ன் வந்து 90 மார்க் எக்ஸாமு. இதில் 1 மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 1 மார்க் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் ஆகட்டும், 3 மார்க் கொஸ்டின் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி, 7 into 2 14. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் த டேர்ம் ஆஃப் இன்ஃப்ளாட்டேஷன், டிஃபைன் த எக்கனாமிக் மாடல், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆக்சலரேட்டர், அதே மாதிரி சேஸ்லா, வாட் இஸ் கோல்டு ஸ்டாண்டர்டு, டிஃபைன் சென்ட்ரல் பேங்க் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃபைன் த டேர்ம் ஆஃப் ட்ரேடு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரேட்டு, மென்ஷன் இ டூ அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆசியன். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 3 21. இதில் இருக்கக்கூடிய 3 மார்க் கம்பல்சரி 14 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனாமரி த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமிக், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பர் கேபிட்டல் இன்கம், கிவ் த ஷார்ட் நோட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் மெத்தடு, வாட் டு யூ மீன் பை த அக்ரிகேட்டட் டிமாண்ட், மென்ஷன் த காம்பவுண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்டானமஸ் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பிளைன் த டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் இன் புஷ் இம்ப்ளமெண்டேஷன், மென்ஷன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டைசேஷன், ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டேட் த பிரீஃப்லி ஃபங்க்ஷன் ஆஃப் சார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமாங் த கேபிட்டலிசம், செக்குலரிசம், மிக்சுலிசம், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கம் கண்ட்ரி. அதே மாதிரி ரைட் த ஃபாலோயிங் ஷார்ட்ஸ், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. நிறைய த ஈக்லிபேரியம், ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ் வித்தின் டயக்ராமு, அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த கீன்ஸ் ஃபிசியாலஜிக்கல், இது நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, டிஸ்கிரைப் த ஃபேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், எலிசிடேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் இந்தியா, டிஸ்கஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேடு இன்டர்நேஷனல் ட்ரேடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா படித்து வச்சுக்கணும். ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் த ஷார்ட் நோட்டு, சார்க்கு, பிரிக்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் கோட்டையில் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் மீடியம் எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.